நம்ம படத்துல நடிக்கிறோம் நடிக்கலன்றது செகண்ட். நீங்க நீங்க கத்துக்கிட்டதா திருப்பி திருப்பி அப்ளை பண்ணி பாருங்க. எத்தனால நம்ம என்ன பயணிச்சோமோ அதை மறக்கூடாது. அந்த டீமை வந்து நம்ம கீழே இருந்து பண்றதோட மேல கூப்பிட்டு ஒரு பாராட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டிக்குடி மக்கள் எல்லாருமே மேடைக்கு வரணும்னு கேட்டுக்கிறோம். ஒவ்வொரு படமும் நம்ம ஒன்று பண்ணும்போது அந்த படம் ஸ்கிரிப்ட் எழுதி அந்த படம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். பட் ஒரு ஃபில்ம் மேக்கராக பர்சனலாக அந்தந்த படத்துலேருந்து சில டேக்அவேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம சோல்ஃபுல்லாக வந்து சில விஷயங்களை வந்து அந்த படத்துலேருந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்படி இந்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸில் ஒரு சோல்ஃபுல்லான என்னோட டேக்அவே வந்து இந்த மக்களும் இவங்களை பெர்ஃபார்ம் பண்ண வச்ச ட்ரெய்னர் ஆக்டிங் ட்ரெய்னர் சூரி அவர்களும் தான். ஸோ என்னென்னா வந்து இது வந்து எங்களோட அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்கல, இது வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட் தான். எனக்கு என்னென்னா இவங்க எல்லாருமே வந்து தாண்டி குடியும் அதை சுற்றி இருக்கிற மலைப்பகுதிகளில் அங்கே தான் வாழ்கிறாங்க, எல்லாரும் வேலை பார்க்குறாங்க, எல்லாரும் அவங்க பசங்களை படிக்க வச்சுட்டு காலைல வேலைக்கு போயிட்டு வர்றவங்க. நாங்கள் போய் ஒரு படம் எடுக்க போகிறோம், இந்த படத்தில் வந்து நீங்கள் நடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நடிப்பு ஆர்வம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் என்னோட ஏடிஸ் டீம் போய் ஊர் ஊராக போய் கேட்டதில் அதில் வந்து ஒரு 75-80 பேர் வந்து நாங்கள் வந்து நடிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நாங்கள் வந்து நீங்கள் ட்ரைனிங் வரணும், ஏன்னா ஆக்டிங்கிறது சும்மா அப்படி டைரெக்டாக வந்துட முடியாது, அதுக்காக நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு சொன்னப்போ வரோம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டெய்லி காலையில் அவங்களோட பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்களோட வேலைகள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு காலையில் 6 மணிலேருந்து கண்டினியூஸாக ஸ்டே பண்ணி ஒரு 2 மாதம் வந்து இவங்க எல்லாமே ட்ரைனிங் போனாங்க ஆக்டிங்க்கு. ஸோ திஸ் ஷோஸ் தேர் பேஷன் டுவர்ட்ஸ் ஒரு சினிமா ஒரு ஆர்ட் ஃபார்முக்கு அவங்களோட பேஷனும் அவங்களோட டெடிக்கேஷனும் அதில் அதை நான் பார்த்தேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப இப்போ நம்மலாம் பேசுகிறோம் இல்லையா, நம்ம நாங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தோம் ஒரு பெரிய மலை உச்சியில் வந்து ஒரு வில்லேஜ் செட்டு போட்டிருந்தோம், மழை பெய்யும், டெய்லி போகிறதுக்கு கஷ்டம், இதெல்லாமே இருந்தோம். ஸோ நாங்களாமே வந்து ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், நான் வந்து ஒரு படம் பண்ண டைரக்டர், அவங்களாம் பெரிய ஸ்டார்ஸ், இதெல்லாமே பண்ணுறோம், இது எங்களுக்கு வந்து பார்ட் ஆஃப் த ஜாப், நாங்கள் வந்து அதை வந்து விரும்பி பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. ஸோ இங்கே இருக்க யாருமே வந்து அடுத்த வந்து போய் ஒரு 10 படம் ஹீரோவாக சைன் பண்ணியோ ஹீரோயினாக சைன் பண்ணியோ அப்படியே வந்து ஒரு இதாக பண் அவங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது. அவங்களுக்கு வந்து நம்மளை நம்பி வந்து ஒரு பசங்க கேட்டாங்க நடிக்கிறீங்களான்னு, நம்ம அதை 100% முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க காட்டின அந்த டெடிக்கேஷன் தான் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு இந்த படத்தில். ஸோ எல்லாருக்கும் வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, நன்றி அக்கா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தோம் ஆக்சுவலி, இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு கைத்தேர்ந்த ஆக்ட்ரஸாக மாறிட்டாங்க. அதாவது எமோஷனல் சீன்னா டக்குன்னு அந்த எமோஷனல் சீன் வந்துருவாங்க, கேமரா கட்டுன்னு சொன்னோன்னா அவங்களுக்குலாம் ஜாலியாக பேசிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க கூட சேர்ந்து தான் நியூ இயர் கொண்டாடணும், பொங்கல் கொண்டாடணும். ஸோ இட் வாஸ் மோர் ஆஃப் லைக் அ ஃபேமிலி. சார் சொன்ன மாதிரி எங்களோட சின்சியாரிட்டியில் கூட ஃபியூச்சரோட பெனிஃபிட்ஸ் இருக்குது. நாங்கள் என்ன போய் பண்ண போகிறோம், நாளைக்கு நாம் இந்த படத்தில் நல்லா நடித்தா இன்னும் பெரிய இடம் கிடைக்கும், பெரிய சம்பளம் கிடைக்கும், அந்த சம்பளத்துக்காக வேலை பார்க்காட்டாலும் பட் அப்படி ஒரு 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 ஹோப் உள்ள சப்கான்ஷியஸாக இருக்கு உள்ள அந்த எங்களோட வாழ்க்கை இது அப்படின்னு இருக்கும். பட் அவங்க வாழ்க்கை இது கிடையாது, ஆனால் நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வேலையை நம்ம கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும்னு அந்த கமிட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கமிட்மெண்ட்டில் உண்மையாகவே அந்த உயரமான மலைகளை விட இவங்க உயர்ந்து நிற்கிறாங்கன்றது தான் நான் சொல்லி சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். நாங்கள் டெஃபினட்டாக இவங்க தாண்டிக்குடி மக்கள்னு சொல்கிறத விட இவங்கெல்லாம் என்னுடைய அப்பா அம்மா தம்பி தங்கிகள் தான் சொல்கிறது தான் கரெக்டான வார்த்தை, ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. காலையில் 7 மணிக்கெலாம் டைரக்டர் சொன்னார்னா 5 மினிட்ஸ் முன்னாடி இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இது வரைக்கும் ஒரு நாள் கூட டைம் லேட்டாக போனதில்லை.
அதுவே நான் ரொம்ப பெருமையா நினைச்சுப்பேன். நம்ம டைமுக்கு போயிடுறோன்னு. ஆனா நான் போறதுக்கு முன்னாடி இவ்வளவு வயசானவங்க எனக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நிற்பாங்க. அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு எனக்கு கார் வரும், என்னை எழுப்புறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு, காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு எல்லா அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா இவங்க அவங்க வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு இங்கே வராங்க. அப்போ இவங்க எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்க? இவங்களை பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நான். அங்கேருந்து பிரிஞ்சு வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி வேதனையாக இருந்தது. மறுபடியும் இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் சுப்பராய் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் அத்தனை நாள் சாப்பாடு, அத்தனை நாள் எல்லாரும் சந்தோஷமா எங்கெங்கயோ இருந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒன்னா வச்சு. அந்த ட்ரைனர் கூட ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் சார். சூரி சார் வந்து ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரி, அவர் வந்துட்டாருன்னா இவங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க, டக்குன்னு அப்படியே சைலண்டா ஆயிடுவாங்க. இந்த பாட்டிலாம் சிரிக்கவே சிரிக்காது. என்ன என்ன பாட்டி சிரிச்சுட்டு தானே இருந்தேன்னா, அவர் வராரு, அவர் வராருப்பா, கம்முன்னு இருப்பா, திட்டு வருப்பா அப்படின்வாங்க. ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, அப்புறம் ஈவினிங் டைம்ல ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப இந்த படத்துக்காக உழைச்சிருக்காரு. இதோ இந்த பாட்டி இருக்க, இதெல்லாம் ரொம்ப குறும்பு, சைலண்டா நிக்குதுன்னு நினைக்காதீங்க நீங்க. நான் ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போகிறேன் நான், பாட்டி கண்ணு இங்கே வா கண்ணு அந்த பக்கம் பார்த்து போ கண்ணு அப்படின்னு. என்ன பாட்டியா அப்படின்னா, யானைகள்லாம் நிற்குது அந்த பக்கம் கொஞ்சம் பார்த்து போ கண்ணு அப்படின்னு. என்னது யானைகள் நிற்குதா, எங்கே பாட்டி, அங்கே பாரு ஒன்று நிற்குது அப்படின்னா. இவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த விஷயம், ஆனால் நம்மளுக்கு பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ இவங்க கூட போன ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப சந்தோஷம். ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் கூட சீன்லேருந்து மற்ற எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த டைமில் இந்த ஸ்பெஷலான மொமெண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ண போகிறோம் சார்.